ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நல்லதா. இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை 659. இவங்க நம்ம கோயிலுக்கு வந்திருந்தாங்க. உண்மையிலேயே அவங்களா பார்த்து நம்ம கூட பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே நம்ம யூடியூப் பார்த்து கேட்டாங்க, எதுக்குக்கா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு. நான் பக்கத்தில் இருக்க இந்த கோஷ் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறேன். மேலும் இந்த அவங்கள பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கூட பேசினாங்க, அன்பாக இருந்தாங்க. உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஒரு கோவிலில் ஒரு குடும்பம் எல்லாருமா சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி அவ்வளோ ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க கேட்டாங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன் சரின்னாங்க. அப்புறம் உடனே நம்ம அந்த ஸ்பாட்லேயே நம்ம அவங்கக்கிட்ட யூடியூப் சேனல் எடுத்து கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம். அவங்களும் நம்மளுக்கு அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே நம்ம கோவில் சேனல் பற்றி நம்ம எடுத்து சொன்னதில் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் அவங்க வேண்டுதல்களும் எல்லாம் பல கோடி 100,000 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அவங்க பண்ணிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டோம். அவசரமாக அவங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அதுக்கடுத்து நம்ம கோயிலுக்குள்ளே வரும். கோயிலுக்குள்ளே அன்னதானம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் அபிஷேகம் அலங்காரம் கலச பூஜைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்தர்கள் காலையிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் வந்தவங்க வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ ஒரு விசேஷமாக இருந்துச்சு நம்ம கோயிலில். நீங்களும் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்கன்னு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். இவங்க எல்லாருமே உபயதாரர்கள். காலையிலேருந்து எல்லா பூஜைகளையும் முடிச்சுட்டு அன்னதானத்தில் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாமளும் சாப்பிட்டோம். உண்மையிலேயே வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. மேலும் எல்லா இடங்கள்லையும் நாம் விநாயகர் சதுர்த்தி விழா பெரும்பாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆணை முகத்தனை 5 கரத்தனை 5 இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை என் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். சாருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஏன்னா நம்ம பெருமதிப்பிற்குரிய திரு கூத்தனையா அவர்களால் தான் இன்றைக்கி நம்ம இந்த கோயிலில் நாம் இன்றைக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். மிஸ்டர் சீராளன் சார் இவங்கள வந்து நம்ம குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு தெரியும். உண்மையிலே இந்த சேனலில் நான் இந்த அளவுக்கு நான் இந்த கோயிலில் வந்து நான் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப கனவுல கூட நினைக்க முடியாத பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே நம்ம யூடியூப் சேனலுக்கும் சாருக்கும் சீராளன் சாருக்கும் திருக்கூத்தனையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே சிறப்பான முறையில் நமக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்த நம்ம யூடியூப் சேனலில் கோயில் பற்றி நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருந்திருக்காங்க, நன்றி சொல்லும். இனிய விநாயகர் சதுர்த்தி விழா வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மூலவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம ஒரு கோயில் தரிசனம் மாதிரி நம்ம கோயில் சுற்றி நம்ம ஒரு தடவை தரிசனம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்கு அடுத்த பிறகு நம்ம இங்கே வந்து முக்கியமாக பார்த்தோன்னா சார் ராம்குமார் சார் ரொம்ப சின்சியர் ஆனஸ்ட் மேன் இந்த டெம்பிள். ஏன்னா அவங்களுடைய சின்சியாரிட்டி பார்க்கும்போது 24 ஹவர்ஸுமே பேனா கையில் புக் அந்த மாதிரி இருப்பாங்க முருகேசன் சார். இவங்க உண்மையிலேயே அவ்வளோ சேவைகள் செய்வாங்க, கூப்பிட்ட குரலுக்கு போய் நிற்பாங்க. எந்த விலை கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக ஒரு பாசமாக பக்தியோடு செய்வாங்க. இவங்கள பார்க்கும்போது கோயிலுக்கு நம்ம இவங்கள மாதிரி தான் நம்மளும் செய்யணும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சதும் அடுத்து நம்ம சிவசெல்வி நர்தன விநாயகரை நாம் இன்றைக்கு தரிசனம் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணுறோம். குரு பார்க்கக்கூடிய நன்மை அருள்மிகு ஆனந்த விநாயகரை தரிசனம் பண்ணுறோம். ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறோம். அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமானம் நாம் இன்றைக்கு தரிசனம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஸ்ரீ பிரம்மதேவர் ஸ்ரீ துர்கை அம்மன் இவங்க எல்லாரையுமே நாம் தொடர்ந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாம் ஸ்ரீ துர்கை அம்மனை தரிசனம் பண்ணுறோம். ஸ்ரீ துர்கை அம்மனை தரிசனம் பண்ணி முடித்த பிறகு கோயிலை நம்ம வளம் வந்து முடித்தாச்சு. அதுக்கு பிறகு நாம் முன்வாசலுக்கு வந்துடுறோம். நிறைய வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்துட்டு இருந்துச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கப் பெறவும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும். எல்லா வல்ல பரம்பொருளையும் வெற்றிக்கு முதல்வன் இறைவன் விநாயக பெருமான் அவரையும் வணங்கி வேண்டி எல்லாருக்குமாம் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம். கோயிலில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. உண்மையிலே நீங்களும் வாங்க அன்போடு அழைக்கின்றோம். ஓம் வெற்றி விநாயகரே போற்றி போற்றி போற்றி.